வகுப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கும் திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்திலே என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம். கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெட்ரோல் டீசலுடைய விலையானது நம்முடைய இந்திய தேசத்திலே அதிகரித்து வருகிறது. நமக்கு தெரிந்த ஒரு காரியம், சர்வதேச சந்தையிலே கச்சா எண்ணெயுடைய விலை எவ்வளவு உயர்கிறதோ அதை பொறுத்து ஒவ்வொரு எண்ணெய் நிறுவனங்களும் தன்னுடைய பெட்ரோல் டீசல் விலையை அதிகரிக்கிறது நமக்கு தெரிந்த ஒரு காரியம். இதன் அடிப்படையிலே 137 நாட்களுக்கு பிறகாக கடந்த மார்ச் 22ஆம் தேதி முதல் கடந்த 9 நாட்களில் 8வது முறையாக பெட்ரோல் டீசல் விலையானது உயர்த்தப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதனாலே அதிகப்படியாக நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் என்று சொல்லி எந்த பாரபட்சமின்றி அனைவரும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியமாக இந்த விலைவாசி உயர்வு காணப்படுகிறது. மட்டுமல்ல, நம்முடைய அன்றாட தேவையாக காணப்படுகிற கேஸ் விலை உயர்ந்திருக்கிறது. அதே போல அத்தியாவசிய பொருட்களுடைய விலை, அதிலே குறிப்பாக சமையல் எண்ணெயுடைய விலை உயர்ந்திருக்கிறது. இப்படி தேசத்தில் உயர்ந்து கொண்டிருக்கிற இந்த அத்தியாவசிய பொருட்களுடைய விலையினால் மக்களுடைய அன்றாட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதாரத்தில் அதிகப்படியான ஒரு பாதிப்பை நம்முடைய தேசம் சந்தித்து கொண்டிருக்கிறது. நாம் இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த விலைவாசிகள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட அதற்கேற்ற சூழ்நிலைகள், காரியங்கள், திட்டங்களை உருவாக்கி கொடுக்க நம்முடைய மத்திய நிதியமைச்சர், அதே போல மத்திய அவையில் இருக்கிற ஒவ்வொரு இதற்கு பொறுப்பானவர்களுக்கு கர்த்தர் ஞானத்தை கிருபையை கொடுத்து அதற்கேற்ற காரியங்களை கொண்டு வந்து நம்முடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த, சரிப்படுத்த கர்த்தர் ஞானமுள்ள இருதயத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த நாளிலே நாம் பார்க்கும் பொழுது சுமார் 5.33 காசுகளாக பெட்ரோலும், 5.29 காசுகளாக டீசலும் சில நாட்களில் உயர்ந்திருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆகவே இது சாதாரண மக்கள், ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் என்று சொல்லி எல்லாரையும் பாதித்த ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த விலைவாசி உயர்வு நம்முடைய தேசத்திலே கட்டுக்கு கொண்டு வரப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய இந்திய தேசத்தின் பொருளாதாரம் மிக அதிக அளவிலே வீழ்ச்சி அடைந்து கொண்டு இருக்கிறது. ஒரு வகையிலே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதை சில சூழ்நிலைகள் மூலமாக ஆண்டவர் கட்டுக்குள்ளே வைத்திருந்தாலும் நம்முடைய தேசத்திலே பொருளாதார வீழ்ச்சி தொடர்ந்து பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே இதற்காக நாம் இந்த நாளிலே இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காகவும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தேசத்திலே கடந்த 9 நாட்களாக 8வது முறையாக ஆண்டவரே பெட்ரோல் டீசலுடைய விலை அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே தகப்பனை, 106 ரூபாய்க்கு மேலாக பெட்ரோல் விலையும், அதே போல 96 ரூபாய்க்கு மேலாக டீசல் விலையும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. எங்களுடைய நடுத்தர மக்களையும், சாதாரண மக்களையும், ஏழை மக்களையும் அதிகமாக பாதித்திருக்கிறது ஆண்டவரே. அதே போல அத்தியாவசிய பொருட்கள், சமையல் எண்ணெய், கேஸ் போன்ற ஆண்டவரே அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்ந்திருப்பது எங்களுடைய மக்களை பொருளாதாரத்தில் அதிக அளவிலே பாதித்திருக்கிறது ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தின் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இப்பொழுது ஆண்டவரே கால சூழ்நிலைகள் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளும் கொரோனாவினால் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. தற்போது மீண்டும் தொழில் நிறுவனங்கள் எல்லாம் திறந்திருக்கிற சூழ்நிலையிலே மறுபடியும் ஆண்டவரே ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும் என்று நினைத்திருக்கும் பொழுது ஆண்டவர் ரஷ்யா உக்ரைன் இடையிலே நடைபெறுகிற போரினாலே ஆண்டவரே ஒரு அதிகப்படியான பாதிப்பை ஆண்டவரே எங்களுடைய தேசம் சந்தித்துக் கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே தகப்பனே, உலக நாடுகள் அனைத்துமே பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையிலே எங்களுடைய தேசத்தில் இந்த பொருளாதார பாதிப்பு ஆண்டவரே சரிப்படுத்தப்பட எங்களுடைய தலைவர்களின் ஞானத்தின் ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. எங்களுடைய நிதி அமைச்சர் ஆண்டவரே தகப்பனே, அப்பா எங்களுடைய மத்திய அவையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஞானத்தையும் கிருபையும் கொடுத்து இதை சரி செய்ய அதற்கேற்ற திட்டங்கள், காரியங்களை வகுத்து செயல்படுத்த ஞானமுள்ள இருதயத்தை, ஒரு யோசேப்புக்கு எப்படி ஆண்டவரே பஞ்ச காலத்தில் ஆண்டவரே தேசத்தை போஷிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற ஞானத்தை கொடுத்தீங்களே, அப்படிப்பட்ட ஞானமுள்ள அதிகாரிகளை தலைமைத்துவத்திலே நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக தேசம் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே பொருளாதாரம் மேம்படுத்தப்பட கிருபத்தாங்க. எந்தெந்த இடத்துல பொருளாதாரம் வீழ்ந்திருக்கிறோ அதிலெல்லாம் எழும்பி வர கிருபத்தாங்க. உங்கள் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். தொடர்ந்து என்னோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சொல்லி ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து இந்த பொருளாதாரம் ஆண்டவரே வீழ்ச்சி சரி செய்யப்பட, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட நீங்கள் கிருபை தாங்க. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.